வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் நிந்தவள் எபிசோட் 39. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டியூ அட் பார்க்கு. டாக்டர் நெக்ஸ்டாக் வைக்க போகிறாங்க. ஆதி பாறை பக்கத்தில் போய், எனக்கு தெரியண்டி நீ நிச்சயமாக கண்ணு முழிப்ப, எனக்காக நீ பட்ட கஷ்டம் போதுண்டி, இனி ஒன்றுனா கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போ நீ கண்ணு முழிக்கல, அடுத்த நிமிஷம் நானும் கூட வந்துடுவேண்டி. இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதுண்டி, ப்ளீஸ் நீ எனக்காக வாடி. டாக்டர் பாருக்கு ஷாக் வைக்கிறாங்க. பாருக்காக தூக்கி போடுது. எல்லோரும் டென்ஷனோட பார்வை பார்க்குறாங்க. பாருக்கு முச்சு அப்போ தான் வருது. அவள் ப்ரீத் பண்ணுறா, லைட்டாக கண் முழிக்கிறா. பாரு, ஆதி ஆதி பாரு, உனக்கு இது ஆகாதடி அப்படின்னு போய் அவளை ஹக் பண்ணுறாரு. பாரு, அவளோட சீக்கிரம் ஒன்று விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு மயங்கிடுறா. ஆதி பாரு பாரு, டாக்டர் அவையும் மயங்கிட்டா. டாக்டர், அவங்களுக்கு ப்ரீத் வந்துச்சு சார், ஏதோ அவங்க காலை கடிச்சிருக்கு, ப்ளஸ் அவங்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு நாம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஆதி அவங்களோட போக போகிறாரு, பட் ஷாமர் அவர் நிறுத்துறாரு. ஆதி என்னங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆதி, டே ஏண்டா, நானே அவளுக்கு என்ன ஆகும்னு பயத்தில் இருக்கேன், நீ வேற இப்போ நெருக்கு நிறுத்தி வச்சுருக்க. ஷாம், அதான் பாரதி கண் முழிச்சிட்டால, அப்புறம் என்ன? சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆதி, அடி வாங்காத ஷாம், இப்போ இருக்க பிரச்சனையில் உனக்கு என்ன கேள்வி வேற? எருமை ஷாம், என்னடா எப்படி சொல்கிற? ஆதி, சரி கேட்டு தோலை. ஷாம், இல்லை அந்த டேனியலுக்கு என்ன ஆச்சு அவனை காணமே? ஆதி கொஞ்சம் அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். விக்ரம், ஆதி அவனை வச்சு தான் நிறைய ஸ்மக்லிங் டீலரை கண்டுபிடிக்கணும், அதனால் அவனை என்கிட்ட ஒப்படைச்சிடு. ஆதி, அவன் எதையுமே சொல்ல மாட்டான்டா, இவனை நான் சும்மா விட மாட்டேன். விக்ரம், அப்போ என்ன தான் பண்ண போகிறேன்? ஆதி, என் பார்வதி அனுபவித்த வேதனை இவனும் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த டேனியில் ஒரு பாஸ்குள்ளே போட்டு பார்வதி மாதிரி புதைச்சி வச்சிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ்ட். நீ என்னடா யோசிக்கிற? ஆதி அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான்டா. சரி, நீ இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு ஷாமை கூப்பிட்டுட்டு போகிறாரு. சீன் ஷிஃப்ட் டு அயில ஹவுஸ். எல்லோரும் ஒரே ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அப்போ கமலி கால் வருது. கமலி, பெரியமா பெரியமா, ஷாமனை தான் கால் பண்ணுறாரு. அகிலா, என்ன ஷாம் ஃபோனா? குடும் முதல்ல ஃபேமிலி எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அகிலா கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஷாம், பார்வதி பற்றி தகவல் கிடச்சிதா? ஷாம், ஆண்டி பார்வதி கிடச்சிட்டா, அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அகிலா, பார்வதி கிடச்சிட்டாளா? அப்போ தான் மொத்த ஃபேமிலி சந்தோஷப்படுறாங்க. சிவன்யா அண்ட் சந்திரா ரெண்டு பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ கோவம். சிவன்யா மைன்வஸ் சே ஒழிஞ்சிருக்கான்னு நினச்சி திரும்ப வந்துட்டாளா? ஷாம், நீங்கள் எல்லோரும் கிளம்பி எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சீக்கிரம் ஆண்டி. அகிலா, நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு கால் கட் பண்ணுறாங்க. சாவித்ரி, உன் பொண்ணு கிடச்சிட்டா, என் மருமகளுக்கு ஒன்றும் ஆகலை. சாவித்ரி, ஆமாம் நீ, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, நான் உடனே கோயிலுக்கு போகிறேன். அகிலா, நம்ம ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகலாம், பார்வதியை பார்த்ததுக்கப்புறம் கிளம்பலாம், சரியா? எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வராங்க. ஏரின் ஹாஸ்பிட்டல், ஆதி அன்ஷாம் வெளியே நிற்கிறாங்க. பாருக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குது. மொத்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. எல்லாரும் பார்வதி இருக்க வார்டுக்கு வராங்க. சுந்தரம், மாப்பிள்ளை, பார்வதி இப்போ எப்படி இருக்கா? ஆதி, உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க மாமா, ஆனால் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. சாவித்ரி, உங்களுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, எங்கள் பொண்ணுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்க கையை எடுத்து கும்பிட்றாங்க. ஆதி அவங்க கையை விலக்கி விட்டுட்டு, ஆதி என்னத்த எப்படி சொல்கிறீங்க? இப்போ பார்வதி உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை, என்னோட பொண்டாட்டி. என்னடா பொண்டாட்டின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மட்டும் இல்லை, என்னைக்கு நான் அவளை முதல் முறை பார்த்தனோ அன்னைக்கே மனசில் முடிவு பண்ணிட்டேன், அவள் தான் என் பொண்டாட்டின்னு. அவளுக்காக நான் உயிரியே கொடுப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லாதீங்க. ஆதி பேசுகிறத பார்த்து அகிலாவுக்கு பெருமையாக இருக்குது. அவங்க ஆதி பக்கத்தில் வந்து, அகிலா ஆதி இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா, ஒன்று போய் நடிச்சிட்டேன். ஆதி, மா என்ன நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்கள் பண்ணது சரிதாம்மா. அந்த நிமிஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நான் எப்போவும் உங்களுக்கு கொடுத்து வாக்கு நிறைவேற்றுவோம்மா அப்படின்னு அவங்க கையை ஹோல்ட் பண்ணுறாங்க. சந்திரா மைன்வெஸ், ஐயோ ஒரு சென்டிமெண்ட்ஸி தான் போட்டு சாவடிக்கிறாங்களே.
அப்போ டாக்டர் வெளியே வர்றாரு. மொத்த ஃபேமிலி அவர்கிட்ட போகிறாங்க. ஆதி டாக்டர், இப்போ பார்வதி கீப்பர் இருக்கு, அவள் கண்ணு முழிச்சிட்டாளா, இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. டாக்டர், நோ ஆதி, சி இஸ் ஃபைன். அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க, அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள். சி இஸ் ஃபைன் நவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள கண்ணு முழிச்சிடுவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆதி, தேங்க்யூ டாக்டர். டாக்டர், கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நர்ஸ் வெளியே வந்து பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. எக்ஸ்பெக்ட் ஆதி. ஆதி, விஷ்ணு, நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா. விஷ்ணு, பார்வதி பார்த்துட்டு போடா. ஆதி, இல்லைடா, நான் போயிட்டு வந்து அவளை பார்க்குறேன், நீ இங்கேருந்து பார்த்துக்கோ சரியான்னு கிளம்புறாரு. எல்லாரும் பார்வதியை பார்க்க ரூமுக்கு போகிறாங்க. சாவித்ரி, பார்வதி அப்படி நல்லறாங்க, பாரு எல்லாரையும் பார்க்குறாங்க. பட் அவக்கண்ணு ஆதி தான் தேடுது. சுந்தரம், எப்படிமா இருக்க, இப்போ எந்த வழி இல்லைல்ல, சொல்லுடா. பாரு, அதெல்லாம் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன். மா, அழாதம்மா. அகிலா பாருவோட தலையை தடவி கொடுத்துட்டு, இப்போ எப்படிமா இருக்க, எது வழி இல்லைல்ல. பாரு, அதெல்லாம் எது இல்லாத, ஆனாலும் வாசலே தான் பார்க்குறா. அதை கமலி பார்த்துட்டா, கமலி அண்ணி, உங்கள் காதல் கணவர் கோயிலுக்கு போயிருக்காரு, சீக்கிரம் வந்துடுவாரு. எதுக்கு அந்த டோரையே பார்க்குறீங்க, கழுத்து வலிக்க போகுது. பாரு, ஐயோ மாட்டிக்கிட்டேங்கிற ரியாக்ஷன் கொடுக்குறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்லை கமலி, அவளே பாவம், இப்போ தான் பெரிய ஆபத்து கண்டத்துலேருந்து வந்திருக்கா, நீ என்னென்ன கிண்டல் பண்ணிட்டுருக்க, சாரி சொல்ல. கமலி, சாரி அண்ணி. பாரு, ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சாரிலாம் வேணாம். சிவானியை வந்து வெறுப்புக்கு, இப்போ நல்லா இருக்கே பாரு. பாரு, நக்கலா, யாதி இருக்க வர எனக்கு எதுவும் ஆகாது. சிவன்யாக்கு எரிச்சலாக இருக்கு. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அகிலா, சரி எல்லோரும் கிளம்புங்க, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. சுந்தரம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போ, நான் இங்கேருந்து என் மருமகளை பார்த்துக்கிறேன். சுந்தரம், இல்லைக்கா, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அகிலா, அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் சொன்னது சொன்னது தான், கிளம்புங்க. எல்லாரும் பார்க்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அகிலா பார்க்கு ஜூஸ் பிழையிறாங்க. சீன்ஸ் எஃப் டூ டெம்பிள். ஆதி பாருக்காக வேண்டிக்கு கோயிலுக்கு வர்றாரு. சாமி முன்னாடி நின்று கை எடுத்து கும்பிட்றாரு. கடவுளே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என் பார்வதி. எங்களுக்கு நிறைய சண்டை நடந்திருக்கு, எவ்வளோ சூழ்நிலை நாங்கள் விலகி போயிருக்கோம், ஆனால் என்றைக்குமே என் மனசுலேருந்து அவளையும் அவன் மனசுலேருந்து நானும் விலகினது இல்லை. அவள் என்னை காதலிச்சதால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அவளுக்கு இனிமேலாவது எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீ நானும் அவளும் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டுறாரு. அப்போ கோவில் மணி அடிக்குது. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டே கோவில் பிரகாரத்தை சுற்றி வர்றாரு. சீன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். அகிலா, பார்வதி, இந்த ஜூஸை குடிமா, டேப்லெட் போடணும். பாரு, இல்லத்த, எனக்கு வேணாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். அகிலா, இல்லைம்மா, டேப்லெட் போடணும் இல்லை. அப்போ ஆதி உள்ள வர்றாரு. பாரு ஃபேஸ் பிரைட் ஆகுது. ஆதி, என்னம்மா, என்ன பிரச்சனை இங்கே? அகிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, டைம் ஆச்சு, டேப்லெட் போடணும், அதான் இந்த ஜூஸை குடின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறா. ஆதி அப்படிங்கிற மாதிரி பாரு பார்க்குறாரு. பாரு குழந்தை மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறா. ஆதி, கொடுங்கம்மா, நான் கொடுக்குறேன். அகிலா, சரியாதி, நான் போய் பார்வதி கொடுக்க சமையல் பண்ணி கொண்டு வரேன், நீ அது வர அவளை பார்த்துக்கோ. ஆதி, சரிம்மா. அகிலா லூஸ். ஆதி பாரு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. அவள் கையை ஹோல்ட் பண்ணி ஜூஸ் கொடுக்குறாரு. பாரும் ஆதி பார்த்துட்டே குடிக்கிறான். ஆதி, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு டேப்லெட் போடணும், ஓகேவா? பாரு, என்ன சார், ரொம்ப பயந்துட்டீங்க போல. ஆதி, பயந்துட்டேனா, இந்த ரெண்டு நாள் என் உயிர் என்கிட்ட இல்லை. பாரு, அவ்வளோ சீக்கிரமாலாம் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே போயிடுவேனா? ஆதி கண்ணில் லைட்டாக கண்ணீரோட, சாரடி, என்னால் தான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கல, அதனால தான் அப்படின்னு அவன் கையை ஹோல்ட் பண்ணி அழறாரு. பாரு, ஆதி, என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழற, எனக்கு எப்பவுமே எதுவும் ஆகாது, ஏன்னா என்னோடய உயிர் தான் உங்கள்கிட்ட இருக்கேன், அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு போவேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்தான், யார் அவன், என்னது கடத்தினா, ஒன்றும் புரியல. ஆதி, அதை பற்றிலாம் ஏன் பேசுகிற, விடு, அதை கெட்ட கனவு நினச்சி மறந்துடலாம், நீ ஒன்று ஒரு நிமிஷம் கூட விட்டு இருக்க மாட்டேன், நீ என்னோடய உயிரடி, என்னால் அவ்வளோ சீக்கிரமாலும் உன்னை விட முடியாது அப்படின்னு அவளை ஹேக் பண்ணுறாரு. அவளும் தான் பாஸ், இது ஹாஸ்பிட்டல், நீங்கள் பட்டுக்கு இப்படி ஹேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஆதி, ஷூ,
கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுடி. இந்த 2 டேஸ் உன்னை ஹக் பண்ணாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நீ எப்போவுமே என்னை விட்டு போகாதடி. யாரும் எனக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் நீ இதே டைலாக் தான் சொல்கிற. டைலாக்கை மாற்றுப்பா, படிக்கிறவங்களுக்கு போர் அடிக்குது. ஆதி, ஏண்டி நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னென்னா கலாய்க்கிறியா? யாரும் சாரிடா மாமா அப்படின்னு அவ்வளோ ஹக் பண்ணிட்டே, ஐ லவ் யூடா கேடி மாமா. ஆதி, ஐ லவ் யூடி அழகு பொண்டாட்டி. பாரு சரி, என்னை எப்படி ஹக் பண்ணிட்டு தான் இருப்பியா இல்லை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவியா? அப்போதான் ஆதி ரிலீஸ் பண்ணுறாரு. ஆதி, இனி நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, இதுவே முதலும் கடைசியமாக இருக்கணும். பாரு அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்லாதடா, ஒருவேளை இன்னும் 3 மாதத்தில் திரும்பி வர வேண்டி இருக்கும். ஆதி, என்னடி சொல்கிற, இன்னும் 3 மாதத்துலையா? அப்போதான் ஆதிக்கு புரியுது. பாரு முகத்தை முடி சிரிக்கிறான். ஆதி அவள் கையை எடுத்து விட்டுட்டு அவளை ஹாக் பண்ணி சிரிக்கிறாரு. வில் தர் ஹாப்பினஸ் கண்டினியூ? வில் சீ இன் தி அப்கமிங்.